வணக்கம், நான் ஞானசேகர்நாத், செயற்தலைவர் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி பிஜேபி. இந்த பதிவு வந்து முதல்ல தலைவர் மோடி அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொல்கிறாங்க, எல்லாரும் சொல்லியாச்சு. அது பிறந்தநாள் பரிசு கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ மூலிமா அது என்னன்றதை இந்த வீடியோ மூலமாக பார்த்தீங்கன்னா தெரியும். ஒன் செகண்ட், பிலேட்டட் பர்த்டே விஷஸ் டு மை பிலோட் லீடர் ஸ்ரீ மோடிஜி, வாழ்த்துக்கள். ஓகே, அதுக்கப்புறம் இதில் வந்து இந்த ஆர் ராஜா பற்றி ஒரு சின்ன விஷயங்களை பேசிட்டு அடுத்து கடந்துடலாம். இந்த ரெண்டு விஷயம் தான் கவர் பண்ண போகிறோம். ஆர் ராஜா விஷயங்களை வந்து நம்ம பாரதிய ஜனதா கட்சி வந்து போராட்டம் முன்னெடுப்பதெல்லாம் நான் ரொம்ப சந்தோஷம். இது ஒரு கட்டத்தில் நம்ம வந்து இந்த போராட்டத்தை நம்ம நிறுத்தி கொள்வோம். காரணம் என்னென்னா, இவங்க திட்டமிட்டு மத ரீதியாக அதை கொண்டு போகணும்னு நினைக்கிறதுக்காக தான் அந்த அதை கொளுத்தி போட்டது. இப்போ வரைக்கும் ரெண்டு விஷயம் செய்திருக்கிறாங்க பாரதிய ஜனதா கட்சி, அது நான் வரவேற்கிறேன். ஒரு செயல் தலைவராக நான் வரவேற்கிறேன். என்னென்னா, ஒன்று வந்து அனைத்து போலீஸ் ஸ்டேஷன்லையும் வந்து நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணிட்டோம். கம்ப்ளைண்ட் பண்ணது மூலமாக போலீஸுக்கு வந்து கொண்டு போயிட்டோம். அதாவது இந்த அரசு போலீஸுன்றதை வச்சு அந்த கவனத்தை கொண்டு போயிட்டோம். அப்போ காவலர்கள் செயல்படவில்லை, அந்த ரிசல்ட் நம்மளுக்கு கிடைச்சிட்டா போதுமானது, அதை எடுத்து வச்சிங்க. எப்போ உதவும், அதை எப்படி திருப்பி கொடுக்கணுன்றதை நம்ம பார்த்துக்கோம். அப்போது நம்ம காவலர்கிட்ட கொண்டு போயிட்டோம், அவங்க அதை வந்து உதாசீனப்படுத்திட்டாங்க. ஒரு ஸ்டேஷன் ரெண்டு ஸ்டேஷனில் அப்ராக்சிமேட்லி ஒரு 5000 போலீஸ் ஸ்டேஷனில் நம்ம கொடுத்ததா சொல்லும் போது ஓகே, அந்த சம்பவம் முடிஞ்சுது. அதுக்கப்புறம் திரு கருணாகராஜன் அவர்கள் சொன்ன போல் கையெழுத்து இயக்கம் நடத்தி ஒரு 10 லட்சமோ 5 லட்சமோ இல்லை ஒரு 50 லட்சமோ ஏதோ ஒரு கையெழுத்து, அது நேரடியாக முதல்வருக்கு கொரியர்லேயோ பை போஸ்ட்டில் அனுப்பும்போது அது அவருடைய கவனத்துக்கும் போயிடுது, அவரும் நடவடிக்கை எடுக்கலை, அது போதுமானது, அவ்வளோதான், நிறுத்திங்க. மூணாவது என்ன நல்லது நடந்துருக்குன்னா, இந்துக்களுக்கு பற்றி எவனா தப்பாக பேசினா முதல் இயக்கம் பாரதிய ஜனதா கட்சி அவங்களுக்காக இறங்கும்ன்றதும், இந்து உணர்வுகளை இனி அனாவசியமாக எவனும் பாதிக்கும்படியே பேசக்கூடாது என்பதற்கு உடனே ரியாக்ட் ஆகிட்டோம் பிஜேபி அப்படின்றது பிஜேபிக்கு அப்பாற்பட்ட நடுநிலையாளர்களுக்கு போய் சேர்ந்துருக்குது. அந்த வகையில் சந்தோஷம். பல பேருடைய மனம் நொந்து நூடுல் சார்ந்தபோது பாரதிய ஜனதா கட்சியின் நடவடிக்கை முதல் முன் நடவடிக்கை எடுத்தது ஒரு ஆறுதலை தந்திருக்கிறது என்பதனால அதை அந்த அளவுக்கு முடிச்சுக்கலாம்ன்றது தான். ஏன்னா நம்ம மக்கள் பிரச்சனை நிறையா இருக்குது. பெட்ரோல் விலையை திருப்பி குறைக்க சொல்லி போராட்டம் பண்ணோம், தர்ணா பண்ணோம், எவ்வளோ இருக்குது, ஆர்ப்பாட்டம் பண்ண வேண்டியது இருக்குது, ஊழலுக்கு எதிராக போராட வேண்டியது இருக்குது. அதனால் பிஜேபி ஷிஃப்ட் ஓவர் டூ அந்த மாதிரி மக்கள் நல விஷயங்களில் போயிடுவோம். இது அவங்க பண்ணது மத ரீதியான உணர்வுகளை அந்த பிளவை பண்ணணும்னு தான் நினச்சாங்க, அது நம்ம இல்லைன்னு சொல்லிட்டோம். அதே போல் பாரதிய ஜனதா கட்சியின் தமிழ்நாட்டு சிறுபான்மை அணி அனைவர் அந்த சிறுபான்மை பிரிவு அணியோட அனைத்து நிர்வாகிகளுக்கும் அனைத்து உறுப்பினருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன், என் பாராட்டுதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த கைத்தட்டல் மூலமா. இது நிச்சயமாக தலைவர் மோடியின் கவனத்திற்கு இது செல்லும். அதே போல் தலைவர் மோடி மிக விரைவில் வருவார், அது அடுத்த மாதம் இறுதியாக கூட இருக்கும் என் கணக்குப்படி. வரும் பட்சத்தில் இந்த சிறுபான்மையினரை கண்டிப்பாக அவருடைய அதிகப்படியான நேரம் 10 நிமிடமோ 20 நிமிடமோ இல்லை அரை மணி நேரமோ எனக்கு தெரியல, அவருடைய நேரம் அனுமதிக்கும் நிச்சயமாக இந்த நிர்வாகிகளை பார்த்து பாராட்டுவார். காரணம் என்னென்னா, அவனுக்கு அதாவது இந்த கட்சியை ஒழிக்கணும்னு நினைக்கிற ஒரு கெடுமதியாளர்கள் சேர்ந்து என்னென்னா, பாரதிய ஜனதா கட்சி மதவாத கட்சின்னு அவன் பில்டு பண்ணுறான், அவங்க கட்டமைக்கிறாங்க ரைட். அதை நாங்களாம் அப்படி கிடையாது. நான் அந்த வீடியோ அந்த காணொலி பார்த்தா என்னோடய ஃபேஸ்புக்கில் கூட போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். அதில் வந்து ஒரு இந்து அல்லாஹூ அக்பர்ன்ற அந்த சிறுபான்மையினர் கூட்டம் அருமையாக இருந்துச்சு, ரொம்ப அருமையாக இருந்துச்சு. மனசார நான் வாழ்த்துக்கிறேன் அத்தனை பேருமே. அதில் கிறிஸ்துவர்கள் வேற ஒரு மதத்தினோட வாழ்த்து சொல்கிறது, ஒரு இஸ்லாமிய பெண்மணி வந்து ராமஜெயம் சொல்கிறது, இதெல்லாம் ரொம்ப அற்புதமாக இருந்தது. அது இதுதான் எக்ஸாக்ட்லி தமிழ்நாடு மனநிலை என்பதை அது பானசோருக்கு ஒரு சோர்ப்பதம். அதனால் என்னோடய ஆலோசனை என்னென்னா, இதை சிறுபான்மையினர் என்ன பண்ணலாம் அப்படின்னு உங்களை நிச்சயம் பிரதமர் பாராட்டுவார், மிக விரைவில் உங்களை சந்திப்பார், உங்களை நேரில் சந்தித்து வாழ்த்துவார். உங்களுடைய பணி அண்ணாமலையை விட மீசரமாக நீங்கள் செய்ய வேண்டிய ஒன்று இருக்கிறது நான் பின்னால் சொல்கிறேன். சரி, அப்போது ராஜாவோட இஷ்யூஸ் நம்ம ஒதுக்கணும். இப்போ நான் பிறந்தநாள் வாழ்த்து கிஃப்ட் கொடுக்கணும் தலைவர் மோடிக்கு அப்படின்னு சொல்கிறேன். எல்லாரும் பத்திரிகை விளம்பரம் கொடுக்கலாம், அது கொடுக்கலாம், இல்லை வந்து கிஃப்ட்னா, இப்போ நான் கூட தஞ்சாவூர்லேருந்து ஒரு பெரிய வீணை எடுத்துகிட்டு போய் அவர் அரண்மனை மாரி ஒரு வீடு இருக்கும் எங்கேயோ எடுத்துகிட்டு போய் ஒரு இடத்துல வைக்கணும், ஒரு உதாரணத்துக்காக நடக்குது நடக்கலை அது இமேஜினேஷன், அப்படி வச்சா கூட அந்த பொருளால் அவருக்கு ஒன்றும் பெருமையாக ஒன்றும் நன்மை நடத்துறாரு. பேசிக்கலி தலைவர் மோடி அவர்கள் ஒரு சேவகர், நாலு பேருக்கு நல்ல சீன் நினைக்கிற சேவகர். சேவகர்னால ப்ரொமோஷன் அரசியல்வாதி, அரசியல்வாதின்றதுனால எம்பியான் என்ன பிரைம் மினிஸ்டர்னு அந்தஸ்து, பிரைம் மினிஸ்டர்ன்றதுனால உலகளவு தலைவராக இருக்கார். அப்போது இதில் ஏதோ ஒரு இடத்துல அவர் மக்கள் சேவையில் இருக்கணும், மக்களோடு நெருக்கமாக இருக்கணும்னு நினைக்கும் பொழுது தமிழ்நாட்டில் உள்ள மட்டும் பிஜேபி வரக்கூடாதுன்னு நினச்ச கெடுமதியாளர்களை கிட்டத்தட்ட தலைவர் மோடியும் நானும் அப்படின்னு இதில் நான் பணியோடு சேர்த்துக்கிறேன். பல நாள் போராட்டம் மைனஸில் இருந்து இதை வந்து ஒரு அருமையாக ஒரு ஜேவிசி ஸ்ரீராம்ன்ற ஒரு ரொம்ப அருமையாக ஆய்வு பண்ணி சொல்வார், பிஜேபி வளர்ந்துச்சியா என்ன வளர்ந்துச்சு பெருசாக வளர்ந்துச்சு அப்படின்னு. அப்படி இல்லை, மைனஸில் இருந்த பிஜேபியை நியூட்ரலில் கொண்டு வந்து நியூட்ரல்லேருந்து இப்போ 7% ஓட்டு வரைக்கும் கொண்டு வந்திருக்கிறோம் அப்படி வந்திருக்குது அப்படின்னா, இதில் பாரத பிரதமருடைய சிந்தனையும் உழைப்பும் அதிகம், அதுக்கு நல்ல நல்ல ஆலோசனைகள் அவர் பெற்றிருக்கலாம், அதில் பெஸ்ட்டான ஆலோசனைகளாக எடுத்து அவர் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கலாம், அது அவருடைய மனசாட்சிக்கு உட்பட்ட ரைட். ஆனால் அவர் செய்திருக்கிறார், அந்த உழைப்பு தான் இன்றைக்கி மைனஸில் இருக்கிற பிஜேபியை நியூட்ரலில் கொண்டு வந்து இப்போ ஒரு 7% ஓட்டு கொண்டு வந்திருக்குது ரைட். இதுக்கு
சிந்தனை எப்படிங்க கொண்டு போகணும் அப்படின்னா, அவருக்கு நான் இது ஒரு கிஃப்டா, ஏன்னா இதை இதுதான் அவருக்கு பிறந்த நாளில் நான் வந்து ரெண்டு ஆலோசனை சொல்லலாம், ரெண்டு ஸ்ட்ராட்டஜி சொல்லலாம். சார் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்கிறீங்க, அதெல்லாம் ஒரு ரகசியமாக கண்ணும் காதும் வச்ச மாதிரி அப்படி பின்னாடி அந்த மாதிரி பஞ்சாயத்து அந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜியெல்லாம் நிறையா இருக்குது, அதை நான் பண்ணினே இருப்பேன் பண்ணுறேன், அதை விட்டுருங்க. இப்போது நம்ம பாரத பிரதமர் நம்ம பிஜேபி பற்றி ஃபஸ்ட்டு சொல்லும் போதெல்லாம் என்ன சொன்னாங்க, இது வடநாட்டு கட்சி, அதை பிரேக் பண்ணிட்டார் தலைவர் மோடி. ஓகே குட். அடுத்து வந்து இது பிராமணர் கட்சி, அதை பிரேக் பண்ணிட்டார். இதுக்கெல்லாம் ஏதோ ஒரு நிகழ்வுலாம் நடந்துருக்குது, பிரேக் பண்ணிட்டார், கெத்து சூப்பர், அதுவும் ஓடிச்சிட்டார். அதுக்கப்புறம் இதெல்லாம் சொன்னாங்க தமிழர்களுக்கு எதிரான கட்சி, அதையும் இல்லை பிரேக் பண்ணிட்டார் தலைவர். இப்படி மைனஸ் எல்லாம் உடச்சின்னு வந்தப்போ இப்போ ரெண்டு அப்டகல்ஸ் தடை நிற்கிறதா நான் பார்க்குறேன் பார்வையில். இது தலைவர் நாலேஜுக்கு போகிறது மட்டும் இல்லை, ஒவ்வொரு மாவட்ட தலைவரும் மாவட்ட நிர்வாகிகளுக்கும் ஒவ்வொரு கட்சி தொண்டனுக்கும் இந்த புரிதல் தெரிஞ்சிச்சுன்னா இந்த ரெண்டு அப்டகல்ஸ் இந்த ரெண்டு தடைகளை உடைச்சோம்னா பிஜேபி அருமையாக ஒரு 20% வாக்கு வலிமை உள்ள கட்சியாக வித்தின் ஏ 6 மந்த் டு 1 இயர் கொண்டு வர முடியுன்றதை நான் ரொம்ப வலுவாக நம்புகிறேன். என்ன சார் பண்ணலாம், ரொம்ப சிம்பிள். இப்ப என்ன சொல்ற அவன் முயற்சி பண்றாங்க, அவன் அவனே சொல்றான், அந்த கெடுமதியாளர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா இத மதவாத கட்சின்னு சொல்லணும். அப்படின்னா முதல்ல இந்து மதத்தை கேவலமா பிற மத ஸ்டேஜ்ல இருந்து பேசினாலே அந்த மதவாதம் அப்படின்னா அந்த 12% அந்த கிறிஸ்துவ இஸ்லாமியர்கள் ஓட்டை இவங்க ஒன்று இணைக்க முடியும்னு இவங்க நினைக்கிறாங்க, அது இல்லை அது முடியாது. அப்படின்னா இது மதவாத கட்சி இல்லை அப்படின்னு சொல்றது ப்ரூவ் பண்றதுக்கு இப்பதான் நம்மளுடைய பாரதிய ஜனதா கட்சியின் சிறுபான்மையினர் அணியினுடைய ஒத்துழைப்பு நான் தேவைப்படுதுன்ற அவங்க ஒண்ணுமே இல்லை, ஒரு கூட்டாக சேர்ந்துங்க. இப்ப அதுல வந்து ஒரு உதாரணத்துக்கு வந்து ஒரு 20 பேர் வேலூர் இப்ராஹிம் ஆரம்பிச்சு அத்தோலோவில் இருந்து ஏஆர் பாஷால இருந்து அலிஷால இருந்து இன்னும் மஞ்சி லீடர் ஒரு மேடம் இருக்கா, இவங்கெல்லாம் ஒரு வலது புறம். இப்போ கிறிஸ்துவராக ஒரு டாக்டர் மேடம் ஒருத்தர் இருக்காங்க, அதேமாதிரி ஒரு 20 பேர் கிறிஸ்துவர்கள், 20 பேர் கிறிஸ்துவர்கள் அண்ணாமலைக்கு வலது புறம், 20 பேர் இஸ்லாமியர்கள் அண்ணாமலைக்கு இடது புறம்னு ஒரு 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 20 பேரை கூட்டணும். ஒரு இடைவெளிக்கு அப்புறம் 100 கணக்கான பிஜேபியினரை அழைச்சி கொண்டு மாநிலத்தின் பெரும் பகுதிக்கு நடைபயணம் செய்யலாம். ஒரு ஏப்ரல் மேல ஆரம்பிச்சு, ஏன்னா இது கிடையாது ஏன் ஏப்ரல் மேல சொல்லலாம், இது கிடையாது நிறைய வேலை இருக்குது. அண்ணாமலைக்கு அடுத்தடுத்து அவங்க கொடுத்துருக்காங்க அசைன்மெண்ட், ஆமாம் கபடி முடிக்கணும், கபடி முடித்த பிறகு பூத் லெவல் டு ஸ்டேட் கமிட்டி மெம்பர்ஷிப் போடணும், அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் இருக்குது அதை விட்டுருங்க, அப்புறம் இந்த நலத்திட்டங்கள்லாம் ஊடுவிட கொண்டு போகணும், இப்படியெல்லாம் ஒரு அது ஒரு லாங் டைம் ப்ராஜெக்ட். அப்போது நாம் மதவாத கட்சி இல்லைன்னு சொல்கிறது யார் சொல்லணும் அப்படின்னா, இந்த மண்ணின் மைந்தர்களான இங்கே உள்ள கிறிஸ்தவர்கள் இங்கே உள்ள முஸ்லீம்களும் சேர்ந்து இந்துக்களுக்காக பேசுகிறோம், நீ அப்படிலாம் உதாசீனப்படுத்தாத, எங்களை பிளவுபடுத்தாதேன்னு இவங்க வீதி வீதியாக மக்களை கேட்டு அந்த அதை விளக்கி சொல்லும் பொழுது நம்மளை நடுநிலைமையான மக்கள் புரிந்து கொள்வார்கள். அப்போ என்ன தெரிஞ்சிடும்னா இவன் பூச்சி பூச்சி பூச்சின்னு அவங்க வந்து இந்து பெரியர்கள் அவதனால் நம்ம உங்களுக்கு கிறிஸ்தவர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் நாங்கள் தான் பாதுகாப்புன்னு ஒரு பெம்மம் ஏற்படுத்துகிற பாருங்க, அது சுக்கு சுக்கு சுக்குன்னு வர உடஞ்சோம் உடஞ்சோம், இது வெரி ப்ராக்டிக்கல். அப்போ யார் செய்யணும் அப்படின்னா மோடிஜி வந்து பேசினா எடுபடாது, அண்ணாமலை போய் தெருத்துருவா பேசுறதுனால மட்டும் எடுபடாது, இந்த இஸ்லாமிய நண்பர்களும் கிறிஸ்துவ நண்பர்களும் நம்மளுடைய சிறுபான்மையினர் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் முதல்ல வலுப்படுத்துங்க சிறுபான்மையினர் அணியை. நீங்கள் இந்த தலைமை இதில் இருக்கிறவங்க ஒரு குரூப்பாக அண்ணாமலை தலைமையில் அப்படியே நீங்கள் வந்து வீதி வீதியாக போகும்போது இது ஒரு மத ஒற்றுமைக்கும் மத ஆக்சுவலாக அந்த நடைபயணம் பேர் மத நல்லிணக்க நடைபயணம், அருமையாக இருக்கும் மத நல்லிணக்க நடைபயணம். இந்தியாவுக்கு முதல் முன்னுதாரணமாக தமிழ்நாட்டிலேருந்து இப்படி ஒரு கிராஃப் உருவாகும், இது எல்லா இடத்துலையும் இருக்குது, சில இடத்துல புரியாமல் இருக்கலாம், அங்கே எங்கோ அங்கொன்று இங்கொன்றும் நடக்கிற விஷயங்களை தான் இவங்க வந்து இந்த ஆர்எஸ்பி மீடியாவை வச்சு ஊதி 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 பெருசாக்கி பண்ணியிருப்பாங்க. ரைட், இது ஒரு கிஃப்ட், இது ஒரு ஸ்ட்ராட்டஜி, இது என்னுடைய தலைவருக்கு நான் இதில் ஒரு அன்பளிப்பாக நான் கொடுக்குறேன், இந்த ஆலோசனை நான் ஒரு அன்பளிப்பாக கொடுக்குறேன் பிறந்தநாள். ரெண்டு என்னென்ன, மோடி அப்படின்னா ஒரு நெகட்டிவிட்டியோ இவன் கிரியேட் பண்ணி வச்சுக்கிறான், மோடியோ மோடியோ மோடி கோத்ரா மோடி மோடி ஏ மோடி நல்லவர் அப்படின்னு சொல்கிறதுக்கு நாம் ஒரு 4 பாயிண்ட் மோடிஜியை பற்றி ஒவ்வொருத்தரும் புரிகிற தாய்மொழியில் அதுக்கு ஆதாரத்தோட சிம்பிளாக சொல்லலாம், ஏன்னா பக்கம் பக்கம் புஸ்தகம் கொடுத்தா படிக்க மாட்டான், வீடியோ காட்டினா பார்த்துருவா மாந்துருவான். நீங்கள் தொண்டர்கள் ஒவ்வொருத்தரும் ஒரு 4 விஷயம் சிம்பிளாக தலைவர் மோடியை பற்றி சொல்லலாம். என்ன சொல்கிறேன்னா மோடினாலே வந்து நம்பிக்கை அப்படின்னு சொல்லலாம், அதுக்கு நான் விளக்கம் பின்னாடி சொல்கிறேன். மோடி என்றால் நமக்கு வந்து வளர்ச்சி, மோடி என்றால் சமூக நீதி, மோடி என்றால் பாதுகாப்பு. இந்த 4 கருத்தை மட்டுமே கருத்தியலை முன்னிறுத்தி மோடி என்ற அந்த பெயர் நமக்கு தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு குடிமகனுக்கு வரும்போது இந்த 4 விஷயங்கள் வரும் வித் சின்ன சின்ன ஒன்லைன் எக்ஸாம்பிளோட நான் இப்போ சொல்கிற பாருங்க. நம்பிக்கை, உலக நாடே கொரோனாவால் முடங்கி கடந்த பொழுது இந்த நாட்டு மக்களை நான் காப்பாற்றுவேன் என்று உறுதியத்தை என் தலைவர் மோடி தன் மனதிலும் நம்பிக்கை வளர்த்து அந்த 130 கோடி பேருக்கும் நம்பிக்கையை ஊட்டி முதல் முறையாக நாங்களே மருந்து கண்டுபிடிக்கணும் நம்மளேன்னு சொல்லி அதுக்கு அந்த விஞ்ஞானிகளை உற்சாகப்படுத்தி உருவாக்கி இத்தினி உயிர்களை காத்த தலைவன் நம்பிக்கை என்றால் மோடி.
நம்பிக்கை வேணும். அவ்வளோ பெரிய இந்த பீதி அடைஞ்சிருந்தா அப்படி ஒரு தலைவன் என்னை ஒட்டி காப்பாற்றினா, ஐயோ எனக்கு தெரில, இல்லை மிரட்சி அடைஞ்சிருந்தா, ஒரு ஒரு ஸ்டெப்பில் சிந்திக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு நீண்ட தூரம் சிந்தனை உள்ளவரால் தான் முடியும். அப்போ மோடி என்றால் நம்பிக்கை. ஓலாகமே நம்பிக்கை இருந்தபோது தானும் நம்பிக்கையோடு இருந்து என் அந்த 130 மக்களுக்கும் நான் உங்களை காப்பாற்றுவேன் என்ற நம்பிக்கையை ஏற்படுத்தின தலைவன் மோடி. அப்போ மோடி என்றால் நம்பிக்கை. மோடி என்றால் வளர்ச்சி. என்ன வளர்ச்சி? 11 மெடிக்கல் காலேஜ் வரைக்கும் கொடுத்துருக்கிறார். 31,000 கோடிக்கு வந்து நலத்திட்டங்களை உருவாக்கி கொடுத்துருக்கிறார். எந்த கட்சி யார் என்று பார்க்காமல் இந்த தமிழையும் தமிழ் மக்களையும் அளவுடந்து நேசிக்கிற தலைவன் வளர்ச்சிகளுக்கான திட்டங்களை கொடுக்குறார். இது மட்டும் தான் வளர்ச்சி. இதுனாங்க நீங்கள் பொது பொதுவாக சொல்கிறீங்க, டேம் கட்டினா எங்களுக்கு என்ன, ரோடு போட்டால் எங்களுக்கு என்ன. தனி மனிதனாக பல நலத்திட்டங்களை, இன்சூரன்ஸ்லேருந்து மருத்துவம், பிரதமர் மருத்துவம், மெடிக்கல் ரொம்ப கம்மியான காசுலேருந்து, முத்ரா லோன்லேருந்து, இப்படி இருக்கிற எல்லா விஷயங்களும், அதுதான் கட்சி தொண்டர்களை, அபிமானி உள்ளவர்களை, மோடி அவர்கள் மீது அன்பு கொண்டவர்களை வீடு வீடாக போய் இந்த லிஸ்ட்டை கொடுத்து இதில் எதிலையாவது ஒன்றுத்தில் அவங்கள குடும்பத்தில் ஒருத்தரையோ இரண்டு பேரையோ பயனாளிகளாக ஆக்க வேண்டியதான் பாரதிய ஜனதா கட்சியின் வேலை. அப்போது மோடி என்றால் வளர்ச்சி, மோடி என்றால் நம்பிக்கை, மோடி என்றால் வளர்ச்சி. ரைட், குட். மோடி என்றால் சமூக நீதி. என்ன சமூக நீதி வேண்டாம் நீதி, திமுக தான் சமூக நீதி. டுபாங்கூர் விட்டுருங்க, இப்போ நான் நெகட்டிவ்ல பேசுகிறேன். அப்போ அதனால போல அது காரியம் பண்ணியாது. இப்போ நான் நம்ம விஷயத்துக்கு வரேன். பாரதிய ஜனதா கட்சியில் 2017 நான் ஒரு செயல் தலைவராக அறிவிக்கப்படாத, பகிரங்கமான அறிவிக்கப்படாத செயல் தலைவராக நான் இருக்கிறேன். அது தலைவர் மோடிக்கும் எனக்குமானது. ரைட், இப்போ நான் சொல்கிறேன். இப்போது அந்த நாடார் சமூகத்தை சேர்ந்த அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களை நான் இங்கேருந்து மட்டும் எடுக்கிறேன். நீங்கள் அந்த தாண்டா போயோ போகாது, அது தாண்டா போகுது. நான் வந்து வர்றதுக்கும் அந்த செட் ஆனதுன்னு சொல்கிறேன். நான் 2014 இருக்கிறேன், அதுவே விஷயம். 2017 இந்த இயக்கத்தை தமிழ்நாட்டிலையும் புதுச்சேரிக்கும் வழிநடத்துவதில் முக்கியமான பங்களிப்பு இல்லை இருக்கிறதுனால இப்போ பாருங்கள். அப்போ அவர் செய்தது வந்து ஒரு நாடார் சமூகத்தை சேர்ந்த ஒரு பெண்மணியை உயர்த்தி, பெண்ணென்று பாராமல் அவர்களை உயர்த்தி பிடிக்கணும். அடுத்தது வந்து அவர்கள் நாடார் சமூகம். அப்போ அங்கே ஒரு 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 சமூகத்தை அவர் அங்கீகரித்தார். அவர்களுக்கு இன்றைக்கி கவர்னர் பதவி கொடுத்துருக்கிறார். ரைட், அதேமாரி பொன்னாருக்கும் கொடுத்துருக்கிறார். அப்போ அந்த ஒரு சமூகத்தை அழகாக உயர்த்தி பிடித்து அழகுபடுத்தியவர் தலைவர் மோடி. சரி, அப்படியே ஒரு சமூகத்தை விட்டுட்டாரன்னா அடுத்தது வந்து தமிழ்நாட்டிலே இந்த சமீப காலத்தில் என் கண்ணுக்கு தெரிஞ்சு இப்படி ஒரு 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 பட்டியல் இனத்தவரை சேர்ந்தவரை வந்து ஒரு தலைவராக பார்த்து அழகு பார்க்கல. நாடார் பட்டியல் இனத்தவர் மாநில தலைவர், இப்போ எம்பிசி தலைவர் அண்ணாமலை. இது தாங்க சமூக நீதி. ஒரு கட்சிக்கு தலைவரை மாற்றுகிறோம், வெவ்வேறு வகுப்பினருக்கு சமமாக கொடுக்குறோம். இன்னும் அடுத்து கொடுக்க போகிற தலைவர் எனக்கு தெரியும், அது இன்னும் பிரம்மாண்டமாக தமிழ்நாடு பேசப்படும். அப்புறம் இதாங்க சமூக நீதி. அப்போ மோடி என்றால் சமூக நீதி. இதை எந்த கட்சியாக சொல்ல முடியுமா? இந்த 10 இந்த 7-8 இப்படி 3 சமூகத்தை சேர்ந்த தலைவனை உருவாக்கிய ஒரு இயக்கத்தை சொல்லுங்க. அப்போ மோடி என்றால் சமூக நீதி, மோடி என்றால் பாதுகாப்பு. அது என்ன பாதுகாப்பு? இங்கே திராவிட முன்னேற்ற கழகத்துக்குடைய ஐக்கியமானவர்கள் இலங்கையில் கொன்று குவித்த அந்த ரத்த கரை படிந்த ராஜபக்ச குடும்பத்தில் போய் கரிசோறு விருந்து சாப்பிட்டுட்டு கிஃப்டெல்லாம் பொட்டிலாம் வாங்கினு வந்த இந்த கும்பல், இந்த இனத்தை காட்டி கொடுத்த துரோகி முத்துவேல் கருணாநிதியின் குடும்பமும் அந்த கூட்டணி கட்சிகளும் அங்கே காலி பண்ணி விட்டான். ஏ மதத்தை பேசிதான், அங்கேயும் தமிழர்கள் இருந்தாங்க, முஸ்லீம், இந்து, அப்படி கிறிஸ்டின் பிரித்து அங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணதான் இப்போ தமிழ்நாட்டில் உள்ள வந்து பண்ண பார்க்குறா பிரிவினவாதிகள். அப்போது இவங்களுக்கு என்னென்னா அங்கே பண்ணிட்டான், அங்கே பண்ணதுனால சீனாவை கப்பலில் உள்ளே கொண்டு வர அளவுக்கு வந்துட்டான். சீனா ஒரு திட்டம், ஒரு மண் திட்டல் செய்கிறான். அங்கேருந்து அவன் நாளைக்கு இன்றைக்கி ஃபஸ்ட்டு வேறு ஒரு வியாபாரம்னா நாளைக்கு எடுத்து வந்து ஏதாவது சேட்டலைட் மிஷின் இது ஏவுகணை அனுப்புவான். இப்போ இங்க ஓபன் ஆயிடுது. இது வரைக்கும் தென்னகத்துல பாதுகாப்பா இருந்தோம் நினைக்கிற படித்தவர்களை, பண்பாளர்களை சீந்தீங்க, நம்ம பாதுகாப்பு நினைச்சிடத்துல இப்போ ஓபன் பண்ணி விட்டது இந்த பிரிவினவாதி. இந்த இப்ப ஆளுகிற ராஜபக்சவின் கைக்கூலி அரசு, இந்த அரசு, திரு ஸ்டாலின் அவர்கள் அரசு, இவங்க தான் இந்த பிரிவினைக்கு. இப்போ சீனா கப்பல் வந்து நம்மளை அச்சுறுத்தல் வந்துருச்சு. இப்போ இது நம்ம சொல்கிறாரு, நோனோ நான் உனக்கு 2 கொடுப்பேன், உன்னே நான் ரேடார் மூலிமா பாதுகாப்பு கவனிப்பேன், நீ என்ன பண்ணுறேன்னு. இப்போ மோடி பிரதமராக இருந்தால் மட்டும்தான் நம்ம தமிழ்நாட்டை பாதுகாக்க முடியும். அப்போனா மோடி என்றால் பாதுகாப்பு. இவ்வளோதான், இவ்வளோதான். ஒவ்வொரு தொண்டனும் இந்த விஷயத்தை உங்களுக்கு ஏற்ற மொழியில் எவ்வளோ விரிவாக்கமோ, எப்படி சொல்ல முடியுமோ, தொடர்ந்து நீங்கள் ஒவ்வொருவரையும் சந்திக்கும் போது சொல்லுவதன் மூலமாக இதுதான் எனக்கு தெரிஞ்சு பாரத பிரதமருக்கு இந்த பெஸ்ட்டு கிஃப்டாக இருக்கும்னு நான் நம்புகிறேன்.
நான் நம்புகிறேன் சரியான ஒரு அன்பளிப்பு கொடுத்துருக்குறேன். அந்த அன்பளிப்பை எல்லா தொண்டனும் மக்கள்கிட்ட நீங்கள் கொண்டு போய் சேர்த்தீங்கன்னா அவருக்கு அடுத்த தடவை வராரு. இன்றைக்கி 100,000 பேர் சேர்றாங்க, அவர் வர்ற இடத்துல ஒரு 15 லட்சம் பேர் குவிகிறாங்க, 20 லட்சம் பேர் குவிகிறாங்க, தானாக வந்து குவிகிறாங்கன்னு சொல்லும்பொழுது தான் நமக்கு ஒரு பெருமை, தொண்டர்களாக நம்ம எல்லாருக்கும் பெருமை. என் தலைவன் வரும்பொழுது இந்த கோபேக்னு சொன்ன இந்த ஒரு குறிப்பிட்ட மீடியா வச்சு பண்ணவங்க கறியை பூசி இன்றைக்கி இவ்வளோ மக்கள் நேசிக்கிறாங்களே. நிஜம் சொல்லுகிறேன், தலைவர் மோடி தமிழர்களையும் தமிழையும் அளவடந்து நேசிக்கிறார். நன்றி, வணக்கம்.